கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இன்றைய தினத்திலே கழுகுகளைப் போல எழும்புவார்கள் என்ற வேத வசனத்தின் வார்த்தையின் அடிப்படையிலே கிறிஸ்துவுக்காக நாம் எழும்பி பிரகாசித்து வாழ்கிற ஒரு அனுபவத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ளலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு கூட்டம் ஜனங்கள், அதுதான் நாம். நாம் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவோம். அல்லேலூயா. நமது வாழ்க்கை எப்பொழுதுமே உயர்கின்ற வாழ்க்கையாய், எழும்புகின்ற வாழ்க்கையாய், உன்னதத்துக்கு நேராய் எழும்பி வருகின்ற ஒரு வாழ்க்கையாய் இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். அதற்காகத்தான் அவருடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, அவருடைய கிரியைகளை நமது வாழ்வில் நிறைவாய் கட்டளையிட்டு கொண்டே இருக்கின்றார். அல்லேலூயா. இதையெல்லாம் பெற்று அனுபவிக்கிற தேவ மக்களாகிய நாம் அந்த எழும்புகிற சிந்தை, உயர எழும்புகிற சிந்தையோடும் அதற்கான அந்த தாகத்தோடும் காணப்பட வேண்டியது மிகவும் அவசியம். இன்றைக்கு ஆகாய விமானங்கள், அவைகள் உயர எழும்பி பறக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ எப்படி அவைகள் பறக்கிறது? அந்த பறக்கிற வேளையில் 4 சக்திகளை அது சந்திக்கிறது. அதே போல தான் நமது வாழ்விலும் நாம் உயர எழும்பும் பொழுது 4 அந்த சக்திகள் அது நமக்கு நம்மிடத்தில் செயல்படுகிறது. 2 நல்ல காரியத்துக்கு நேராக கொண்டு போகிற சக்திகளும், 2 இழுத்து கீழே தள்ளக்கூடிய சக்திகளும் கிரியை செய்கிறதை பார்க்க முடியும். அதை வைத்து நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். பொதுவாக ஒரு ஆகாய விமானத்தை அதிலே செயல்படுகிற 4 வல்லமைகள் அல்லது 4 சக்திகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 4 படத்தில் நீங்கள் பார்க்கும்போது அதிலே இந்த அந்த ஆகாய விமானத்தினுடைய முன்பக்கம், அதனுடைய மூக்கு இருக்கிறதே, அந்த முன்பக்கத்திலே அதை இழுத்து செல்லக்கூடிய ஒரு சக்தி த்ரஸ்ட் என்று சொல்லப்படுகிறது. த்ரஸ்ட் என்கிற சக்தி, அந்த சக்தியில் தான் அது முன்னாடி போகுது. அது அந்த இன்ஜின் கொடுக்கக்கூடிய அந்த சக்தி. அப்புறம் மேலே நீங்கள் ஒன்று பார்க்குறீங்க, லிஃப்ட் அப்படின்னு ஒன்று இருக்கிறது. அந்த லிஃப்ட் என்கிற சக்தி அதில் கிரியேட் செய்கிறதுனால தான் அது மேலே மேலே போக முடிகிறது. அது இல்லாவிட்டால் அது ஒரு கார் மாதிரி ரோட்டில் தான் ஓட முடியும். ஸோ அந்த லிஃப்ட் அதில் உள்ள ஸ்பெஷலான ஒரு சக்தியாக இருக்கிறது. அது அதை உயர உயர தூக்குகிறது. இந்த ரெண்டும் அதை முன்னோக்கி கொண்டு செல்லவும் மேல் நோக்கி கொண்டு செல்லவும் பயன்படுத்தப்படுகின்ற 2 நல்ல சக்திகளாக இருக்கிறது. அதே வேளையில் கீழ் நோக்கி ஒரு சக்தி இழுக்கிறத பார்க்குறோம். வெயிட், பாரம், அதனுடைய சொந்த பாரம் அதை எப்பொழுதும் கீழ் நோக்கி இழுக்கிறது. பூமியினுடைய புவி ஈர்ப்பு விசை அதை வந்து எப்பொழுதும் எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் கீழே நோக்கி இழுக்கிற ஒரு இழுப்பு இருந்து கொண்டே இருக்கும். பின்பக்கம் அவருடைய வால் பகுதியில் பின்னால் இழுக்கிற ஒன்றை குறித்து பார்க்கிறோம், டிராக். இந்த டிராக் என்று சொல்லுகிறது, அது எவ்வளவு ஃப்ரண்டில் எவ்வளோ ஃபோல்ஸாக காற்றடிக்கிறதோ அந்த அளவுக்கு இந்த பாடியில் மோதும் பொழுது உண்டாகிற ஒரு பின்னோக்கின இழுப்பு, அதுவும் அதிலே செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த 4 அந்த ஆகாய விமானம் செல்லும் பொழுதெல்லாம் எத்தனை மணி நேரம் அது ஃப்ளைட்டில் இருந்தாலும் அந்த நேரமெல்லாம் இந்த 4 விசைகளும் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றன. இந்த 4 அது மேனேஜ் பண்ணி எதை எப்போ பயன்படுத்தணும், எதை எப்படி பயன்படுத்தணும் என்று சொல்லி அது கரெக்டாக பண்ணுகிறதுனால தான் அது வெற்றியாய் ஓரிடத்திலிருந்து எழும்பி பறந்து இன்னொரு இடத்துல போய் சேருகிறது. அல்லேலூயா. அதே போல நமது வாழ்விலும் வாழ்வோம். இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஆரம்பித்திருக்கிற இந்த நல்ல ஆவிக்குரிய பயணம் இயேசுவின் வருகையில் ஆகாயத்தில் அவரை சந்திப்பதிலே போய் முடிவடைய வேண்டும். அல்லேலூயா. ஸோ அந்த ஒரு வாழ்வுக்கு நாமும் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயரே எழும்ப வேண்டும். அல்லேலூயா. இப்போ நான் உங்களுக்கு இந்த 4 சக்திகளை குறித்து தான்
அந்த நான்கு விசைகள், அவைகளை குறித்து நமது வாழ்வில் அது எப்படி செயல்பட வேண்டும் என்பதை குறித்து சொல்லுகிறேன். நடைமுறையாக எடுத்துக்கொள்ளணும். எல்லாம் ஒரு தியரி கேட்பது போல நம்ம அறிவுக்கு விருந்தாய் மட்டும் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அது பெரிய விஷயம் அல்ல, விசேஷம் அல்ல. நாம் அந்த அறிவுக்கு கிடைக்கிறதை ஆவிக்குள் கொண்டு போக நாம் உள்ளே எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை ஆம் என்று, ஆமேன் என்று அங்கீகரித்து உள்ளத்துக்குள் எடுத்து வாழ்க்கையிலே அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். எந்த இடத்துல இதை நான் செயல்படுத்தணும், அதை செய்யும் பொழுது தான் நாம் படிக்கிற வசனங்களும், வசனத்தின் அடிப்படையில் நாம் கேட்கிற தேவ செய்திகளும் நமது வாழ்வுக்குள் கிரியை செய்யும். அல்லேலூயா. ஸோ முதலாவது த்ரஸ்ட் என்கிறதான அந்த விசையை குறித்து, அந்த சக்தியை குறித்து நாம் பார்ப்போம். இப்போ நாம் ஒரு ஆவிக்குரிய பயணம் செய்வதற்கு நமக்கு அந்த த்ரஸ்ட் என்று சொல்லுகிற, நம்மை முன்னே கொண்டு போகக்கூடிய அந்த த்ரஸ்ட் என்று சொல்லுவது, அது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அல்லேலூயா. அப்போஸ்தல நடபடிகள் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதையா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். அல்லேலூயா. அன்பானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம், பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் வரும் பொழுதுதான் நாம் பலன் அடைகிறோம். அல்லேலூயா. ஏர்போர்ட்ல ஆகாய விமானங்கள் வரிசையா நிறுத்தி விட்டிருப்பார்கள், அப்படியே நிற்கும். ஆனால் எது புறப்பட போதோ அதுக்கு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுவாங்க பாருங்க, உடனே ஒரு பயங்கர ஒரு சத்தம், அந்த அது ஆயத்தம் ஆகிறது. அந்த இன்ஜின் எப்போ அதுக்கு ஸ்டார்ட் ஆகிறதோ அப்போ தான் அதுக்கு ஒரு செயல் ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும், பல வருஷங்கள் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் என்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை நமது உள்ளத்திலே நாம் பெற்றுக்கொள்ளுகிறோமோ அன்றைக்கு தான் இந்த உன்னத ஜீவன் நமக்குள் புறப்படுகிறது. அல்லேலூயா. இந்த உன்னத ஜீவன் தான் நம்மை முன்னோக்கி இழுத்து செல்லக்கூடிய, கொண்டு செல்லக்கூடிய வல்லமையாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அந்த பரிசுத்த ஆவி நமக்குள் வந்தவுடனே நாம் பலனடைவோம். பலனடைந்து எங்கே போனாலும், எருசலேம், யூதையா, சமாரியா அல்லது பூமியின் கடைசி பரியந்தம் எங்கே போனாலும் அவருக்கு சாட்சிகளாக இருப்போம். அல்லேலூயா. ஸோ அந்த சாட்சி ஆக்கக்கூடிய, எங்கே போனாலும் நான் இயேசுவின் சீஷன். தானியேலை பாருங்க, அந்த புரஜாதி பட்டணமாகிய பாபிலோனுக்குள்ளே போயிருக்கிறாரு, அங்கே போயும் சாட்சியாக தான் நிற்கிறார், நான் ராஜ போஜனத்தால் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன். அல்லேலூயா. என் ஜபத்தை நான் நிறுத்த மாட்டேன். ஆமென். இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். பார்த்தீங்களா, சாட்சியாக நிற்கிறாங்க எந்த இடத்திலும், பூமியின் கடைசி பரியந்தம். அல்லேலூயா. யோசேப்பு பயங்கரமான ஐஸ்வர்யவானாகிய பொத்திபார் வீட்டில் இருந்தாலும் பாவத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. இப்படியெல்லாம் எப்படி சாட்சியாய் நிற்க முடிகிறது? அதுதான் கர்த்தருடைய ஆவி. யோசேப்பை பற்றி, தானியேலை பற்றி எல்லாம் நம்ம படிக்கிறோம், கர்த்தருடைய ஆவி அவர்களுக்குள் கிரியை செய்தார். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலே நமக்கு ஒரு விசேஷம், ஆவியானவர் வெறும் கிரியை செய்கிறவராய் மட்டுமல்ல, நமக்குள் வாசம் பண்ணுகிறவராய் நமக்குள் வருகிறார். அல்லேலூயா. இந்த அனுபவம், பரிசுத்தாவியை நமக்குள் பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம், அவர் நமக்குள்ளே தங்கி இருந்து நம்மை செயல்படுத்துகிற அனுபவம் அப்படி இருக்கணும். அந்த இன்ஜின் இன்ஸ்டால் பண்ணப்பட்ட ஒரு விமானமாக நாம் இருக்கணும், வெறும் இன்ஜினே இல்லாத விமானமாக இருப்பது எப்படி? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவ மக்களே, எல்லாரும் பரிசுத்த ஆவி எனக்கு தாருமையா என்கிற ஜபத்தை நீங்கள் டெய்லி கேளுங்க. டெய்லி காலையில் எழுமணுன்னு முதல்ல அதைத்தான் கேளுங்க, ஆண்டவரே உங்கள் ஆவியை எனக்கு தாங்க, உங்கள் ஆவியினால என்ன நிரப்புங்க, அந்த ஆவியின் மூலம் பிதாவோடும் குமாரனோடும் எனக்கு டைரக்ட் கான்டாக்ட் வேணும், ஐக்கியம் வேணும். இதை ஆசைப்பட்டு நம்ம கேட்டுட்டே இருக்கும்போது அவர் நம்மை அபிஷேகிப்பார். அல்லேலூயா. அபிஷேகிப்பார்னா நம்மை நிரப்புவார், நமக்குள் வந்து நம்மிடத்தில் வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. ஸோ இது ரொம்ப முக்கியம். அபிஷேகம் பெற்றவர்கள் இன்னும் வல்லமையை அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த விமானத்தை பாருங்கள், இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே டாக்ஸி பண்ணி ஒரு ஸ்பாட்டில் கொண்டு நிறுத்துவார்கள். நிறுத்திட்டு அவங்களுக்கு கிளியரன்ஸ் கிடைத்த உடனே ஃபுல் த்ராட்டில் அந்த இன்ஜினுடைய மேக்ஸிமம் கெப்பாசிட்டியில் அதை ஸ்டார்ட் அதை ஓட விடுவார்கள்.
விட்டு விட்டு பிரேக்கை ரிலீஸ் பண்ணுவோம், அது பாட்டுக்கு டக்குன்னு போய் மேலே ஏறும். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அந்த ஃபுல் த்ராட்டில் அடையும் பொழுது தான், முழு சக்தி பயன்படுத்தப்படும் பொழுது தான் அது டேக் ஆஃப் ஆகிறது. அல்லேலூயா. இதே மாதிரி நாம் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் முன்னோக்கி போகிற அந்த வல்லமை இருக்கும் பொழுதும், நாம் என்றைக்கும் பூமியில மட்டும் முன்னோக்கி போறவர்களா இருக்க முடியாது, உன்னதத்துக்கு நேராய் கழுகுகளை போல என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், எழும்பி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. எழும்பணும்னா அந்த பரிசுத்தாவின் வல்லமையில் இன்னும் என்ன செய்யணும், அதிகம் அதிகமாய் வளர வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு தான் நான் முதல் வாஸ்த வசனம் ஏசாயா 40:31, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அப்போ அபிஷேகம் பெற்ற தேவ மக்களே, ஆவியை பெறுவதற்காக காத்திருக்கிறது மட்டுமல்ல, பெற்ற பிறகு அந்த ஆவியானுடைய பலத்தினாலே கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறின உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல் வந்து இறங்கினார். அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார். அதுக்கு பிறகு 40 நாட்கள் வனாந்திரத்தில் போய் காத்திருந்தார். அல்லேலூயா. காத்திருந்து பலத்தின் மேல் பலம் பெற்றார். பிறகு பரிசுத்த ஆவியின் பலத்தோடு கலிலேயாவுக்கு வந்தார். அல்லேலூயா. அற்புதங்கள் செய்ய ஆரம்பித்தார், ஊழியங்கள் நடத்த ஆரம்பித்தார், பெரிய பெரிய கிரியைகள் நடைபெற்றது. அல்லேலூயா. சோ நாம் காத்திருக்க காத்திருக்க தான் பெற்ற பரிசுத்த ஆவி இன்னும் பலன் அடையும். அந்த இன்ஜின் ஒரு பக்கம் ஸ்டார்ட் ஆகி ஓடிக்கிட்டு தான் இருக்கு, ஆனா அது டேக் ஆஃப் ஆகணும்னா அது ஃபுல் த்ராட்டில் வேலை செய்யணும், ஃபுல் பவர் வெளிப்படணும். அப்படி என்றால் தேவ மக்களே, நமது வாழ்நாள் முழுவதும் அடிக்கடி காத்திருக்கின்ற கர்த்தருக்கு காத்திருக்கின்ற இந்த அனுபவத்தை நாம் பழகி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஜபம் தான் காத்திருப்பது, உபவாச ஜபம் காத்திருப்பது, விழித்து விழிப்போடு ஜபிக்கிறதல்ல, விழித்திருந்து ஜபிக்கிறது காத்திருப்பு. இந்த காத்திருப்புகள் நமக்கு இருக்கிறதா? அல்லேலூயா. இந்த காத்திருப்புகள் நமக்கு இருக்க இருக்கத்தான் ஆவியில் பலன் பெருகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை போராட்டங்கள் நம்மை ஓர் அடி எழும்ப விடாதபடி, பிசாசு, உலகம், மாம்சம், என்ன போராட்டம், பாவத்தினுடைய போராட்டங்கள் ஒரு அடி மேலே எழும்ப விட மாட்டேங்குது. அதுதான் இதுக்கு விஷயம். ஏன்னா இன்ஜின் ஃபுல் த்ராட்டில் வேலை செய்ய மாட்டேங்குது. அது ஃபுல் பவரில் வேலை செய்யும் பொழுது பாவமும் குறுக்க நிற்க முடியாது, உலகம், மாம்சம், பிசாசு எதுவும் குறுக்க நிற்க முடியாது. அல்லேலூயா. அது அப்படியே எழும்பிடும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு எழும்புகிற அனுபவம் தேவ பிள்ளைகளுக்குள் உண்டாக வேண்டும். அநேகர் இன்னும் எழும்பலை, தரையில் தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த சாதாரண அந்த இன்ஜின் ஸ்பீடில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கும் அந்நிய பாஷை இருக்குது, எனக்கும் அது இருக்குது, இது இருக்குது, நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போய் எல்லாம் பண்ணுறேன். வீட்டில் என்ன பண்ணுறீங்க? மற்ற நேரங்களில் என்ன நடக்குது? காத்திருப்பு உண்டா? காத்திருப்பு இருந்தால் தாங்க இந்த பலன் பெருகும். அல்லேலூயா. ஸோ டெய்லி கர்த்தர் சமூகத்திலே ஜபத்தில் தரித்திருப்பது அது ரொம்ப முக்கியம். ஆதி அப்போஸ்தல சபைக்கு, அந்த சபை, அந்த ஆதி விசுவாச மக்கள் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. அப்போ சில 2:42 படிக்கிறோம்ல, ஜபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். அதைத்தான் நமக்கு உபதேசமாகவும் தந்திருக்கிறார். ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். தனி ஜபமா, குழு ஜபமா, சபை கூடி ஜபிக்கும் ஜபமா? ஜபத்தின் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஜபத்திலே தரித்திருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜபிக்கும் பொழுதுதான் இந்த வல்லமை பெருகும். அப்ப காலையில எழும்பி ஜபிக்கிறீங்க, ஜபத்தோடு வேதம் படிக்கிறீங்க, ஆண்டவருக்கு இடம் கொடுக்கறீங்க, அப்படியே கொஞ்ச நேரம் அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த பொறுமையா கொஞ்ச நேரம் ஆண்டவர் பாதத்துல உட்கார்ந்தாச்சுன்னா அன்னைக்கு அவ்வளவு பலன். அல்லேலூயா. ஆவியின் பலன், இந்த ஆவியின் பலன் நல்லா வந்துருச்சுன்னா அப்புறம் பாருங்க, புத்தி எல்லாம் ஷார்ப்பா இருக்கும் அன்னைக்கு. அல்லேலூயா. ஒரு பிரச்சனை வரும்போதே நம்ம கரெக்ட் தீர்மானம் எடுத்துருவோம், புத்தி ஷார்ப்பா இருக்கும். இந்த ஆவியின் வல்லமை சரியா கிடைக்கல, பலப்படலைன்னா எல்லாம் மழுங்கி போய் கிடக்கும். ஐயோ பெரிய குழப்பம், இப்படி சொல்றானே என்ன செய்ய, அப்படி வந்துருச்சே என்ன செய்ய, எல்லா குழப்பமும் ஒரு இந்த குருடனுடைய வாழ்க்கை போல தப்பி தடுமாறி தடவி பார்த்து வாழுகிற நிலைமை. ஆனா பவர் ஏறும் பொழுது கண்கள் திறக்கும். அல்லேலூயா. பவர் ஏறும் பொழுது புத்தி தெளியும். அல்லேலூயா. பவர் ஏறும் பொழுது வாயிலிருந்து வர்ற வார்த்தை அங்க கிரியையாய் மாறும். அல்லேலூயா. சோ இந்த பவர்ஃபுல் கிறிஸ்டியனாக,
ஒரு வல்லமை உள்ள சாட்சியாக நாம் எல்லாரும் மாறணும். ஏதோ போட்டு, ஏதோ போறது போல போட்டு எப்படியாவது அந்த பரலோகத்தை எட்டி பிடிச்சிடலாமான்னு பார்ப்போம். அப்படி இல்லை, நல்ல ஒரு வல்லமையான தேவ பிள்ளைகளாக மாறணும். அல்லேலூயா. ஸோ டெய்லி ஜபத்துக்கு நேரம் வச்சு காத்திருந்து ஜோம் பண்ணுங்க. அதோடு கூட அவ்வப்போது உபவாசித்து காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. உபவாசிக்க முடியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது, எந்த வியாதியஸ்தருமே சொல்ல முடியாது. ஒரு நேரம் உணவை ஒதுக்க முடியாதோ கண்டிப்பாக ஒதுக்கலாம், அதனால ஒரு தீமையும் வந்துடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரிடத்திலே ஜெபித்து கேட்டு தெய்வ பலத்தோடு எவ்வளவு உபவாசிக்கணுமோ அந்த உபவாசம், ஏன்னா உபவாசம் சொல்லும் போது கொஞ்சம் கூட நம்மளை எம்டி பண்றோம், நம்ம வயிற்றையும் கொஞ்சம் கூட வெறுமையாக்கி அப்படியே பொறுமையா காத்திருக்கிறோம். அல்லேலூயா. புரியுதா? இது ஒரு கிரியா முயற்சி அல்ல. உபவாசத்தை கிரியையா மாத்தக்கூடாது, அதுல எஃபெக்ட் இருக்காது, எல்லாம் கிருபை தான். அல்லேலூயா. நான் உபவாசத்தினால அங்க நடந்துரும் அப்படி அல்ல, நான் உபவாசிக்கணும் அப்ப என் மேல கிருபை பெருகும். அல்லேலூயா. அப்ப கிரிய தேவகிரியை வெளிப்படும். ஆமென். அந்த உபவாசம் கண்டிப்பாக வேணும். யாருக்கு அந்த பழக்கம் இல்லையோ, எப்போவுமே பழக்கம் வந்து சின்ன அனுபவத்தில் ஸ்டார்ட் பண்ணணும். இதுவரை நான் சரியாக ஜபிக்கிறதே இல்லை, அப்போ ஒரு 15 நிமிஷம் ஜபத்திலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. எடுத்த உடனே 2 மணி நேரம் ஜபிப்பேன்னா உங்களால் முடியாது, பிறகு உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வரும், ஐயோ முடியலையே முடியலையே. அப்படி அல்ல, ஸ்டார்ட் பண்ணும்போது சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 15 மினிட்ஸ் அதில் அப்படியே ப்ரேயர் பண்ண ஆரம்பிங்க, பைபிள் படிக்க ஆரம்பிங்க, அடுத்து அப்படியே டெவலப் ஆகுங்க. அல்லேலூயா. அதே மாதிரி தான் ஃபாஸ்டிங்கும். முதல்ல ஒரு நேர உணவை ஒதுக்குங்கள், ஒரு நேர உணவை ஒதுக்கி கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. உணவை ஒதுக்கிறது மட்டும் இல்லை, நல்லா ஜெபம் பண்ணணும், அதுக்கு தான் அதை ஒதுக்கிறது. அல்லேலூயா. எனவே அப்படி நாம் செய்யும் பொழுது நல்ல பலன் வருது. அடுத்து விழிப்பு. சில வேளைகளில் விழித்திருந்து ஜெபிக்கணும், விழித்திருந்து ஜெபிக்கணும். ஏன்னா கரெக்டாக 10 மணிக்கு தூக்கம் வந்துடும், எல்லாருக்கும் தான் வரும். ஆனால் ஒரு நாள் கொஞ்சம் அந்த தூக்கத்தை கொஞ்சம் தியாகம் பண்ணி ஒரு நாள் என்ன செய்யணும், அதை ஜெபிக்கணும், அப்படி பழகணும். அல்லேலூயா. வாலிபர்கள் எல்லாம் நான் சொல்லுகிறத இப்பவுமே நல்லா செய்யுங்க, ஏன்னா உங்களுக்கு சரீரம் நல்லா ஒத்துழைக்கும் இப்போ. அல்லேலூயா. உபவாசமாக நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை, விழித்திருக்கிறதா பயப்பட வேண்டியதே இல்லை. கொஞ்சம் வயசானவங்க கொஞ்சம் கொஞ்சம் யோசிப்பாங்க, உங்களுக்கு அந்த யோசனை கூட தேவையில்லை. அப்போ இந்த நல்ல காலத்தை நீங்கள் கோட்டை விட்டு விடாதிருங்கள். அல்லேலூயா. பிரச்சனை என்னன்னா, நிறைய பேர் வயசான பிறகு தான் உபவாசத்தில் இன்ட்ரெஸ்டே வருது. வாலிபர்களுக்கு உபவாசத்தில் இன்ட்ரெஸ்ட் வரமாட்டேங்க. நீங்கள் அப்படி இல்லை, சத்தியத்தை அறிகின்ற வாலிபர்கள், நீங்கள் இப்போவுமே அதை ஸ்டார்ட் பண்ணணும். உபவாசித்து ஜெபிப்பேன், விழித்திருந்து ஜெபிப்பேன். அல்லேலூயா. இன்னொன்று, கர்த்தருக்கு நேராக இருதயத்தை திறந்து ஜெபிக்கணும், அப்போ தான் இங்கே ஒரு கிரியை உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தருக்கு நேராக இல்லாமல் நீங்கள் எத்தனை மணி நேரம் உபவாசத்தில் இருந்தாலும் விழித்திருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் கர்த்தருக்கு உங்கள் இருதயத்தை நேராக்குங்க, வசனத்தை படியுங்க, பாடல்களை பாடுங்க, ஜபம் பண்ணுங்க, ஆண்டவரோட மனம் திறந்து பேசுங்க, அது டைம் போகிறதே தெரியாது. அல்லேலூயா. ஸோ கண்டிப்பாக தேவ பிள்ளைகளே, நல்ல அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதோடு கூட அந்த அபிஷேகத்தின் வல்லமையில் வளர்ந்து கொண்டே வர வேண்டும். அதுதான் நம்மை முன்னே கொண்டு போறது, வேகமாக கொண்டு போய் எழும்ப பண்ணுகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பலனடைந்து, காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பலனடைந்து, ஜீவயாத்திரை ஓடி முடித்து ஜீவ கிரீடம் பெற்றிடுவே, ஜீவ கிரீடம் பெற்றிடுவே, தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன், தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பலனடைந்து, காத்திருந்து ஜெபிப்பதினால் கழுகு போல பலனடைந்து, ஜீவயாத்திரை ஓடி முடித்து ஜீவ கிரீடம் பெற்றிடுவே, ஜீவ கிரீடம் பெற்றிடுவே, தேவ
சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். அல்லேலூயா. காத்திருந்து ஜபிக்கும் பொழுதுதான் இந்த வல்லமை நம்மில் பெருகுகிறது. ரெண்டாவதான அந்த சக்தி அல்லது அந்த விசை, லிஃப்ட். உயர எழும்புகிறதுனா அந்த லிஃப்ட் அதற்கு முக்கிய ஒரு காரணமாக இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த லிஃப்ட் என்று சொல்லுகிறது பாருங்கள், இந்த ஒன்று அந்த வேகம், அந்த வேகம், அந்த வல்லமை, ஃபுல் பவரில் அது போகுது. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லிஃப்ட் அதுக்கு எப்படி கிடைக்குதுன்னா அதனுடைய வடிவம், அந்த விமானத்தினுடைய வடிவம். அது பொதுவாக ஏரோஃபாயில் ஷேப் என்று சொல்லுவார்கள். இந்த படத்தில் நாங்கள் அதை காட்டுறோம், ஏரோஃபாயில் ஷேப். பார்த்தீங்களா, அந்த ஃப்ரண்ட் வந்து அப்படியே தலை போல் இருக்குது, இந்த பக்கம் வரும்போது வால் மாதிரி வருது. அந்த தலை போல் இருக்கிறது தான் ஃப்ரண்ட் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ காற்று இந்த வேகத்தில் இது போகும்பொழுது அவ்வளவு வேகமாக காற்றை கழிச்சிட்டு போகுது. அப்போ அந்த காற்று மோதும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷேப்னால அது தூக்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. இதுதான் அதனுடைய விசேஷம். அது சின்ன ஃப்ளைட்டாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் அதோடைய ஷேப் அப்படி தான் இருக்கும். அந்த அதோடைய மூக்கை பார்க்கும் பொழுது, அதனுடைய விங்ஸ் சிறகுகளை பார்க்கும்போது, அதுக்கு ஃப்ரண்ட் பக்கம்லாம் இப்படி வந்து இருக்கும். காற்று மோதும் பொழுது, இப்போ நம்ம காரெல்லாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, பஸ்ஸு மாதிரிலாம் இருந்துச்சுன்னா காற்றை மொத்தம் பிளாக் பண்ணிக்கிட்டே நிற்கும். இது அப்படிலாம் அந்த காற்றுக்கு ஃப்ளோவுக்கு இடம் கொடுத்துரும், அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக தூக்கி தூக்கி விடும். அல்லேலூயா. ஸோ இந்த லிஃப்ட் என்கிற ஃபோர்ஸ் கிடைக்கிறதுக்கு முக்கிய ரெண்டு விஷயம், ஒன்று அதனுடைய ஃபுல் த்ராட்டில் வேகம், இன்னொன்று அதனுடைய பாடி ஷேப். அதே மாதிரி நாமும் இன்றைக்கு சிலர்லாம் அபிஷேகத்தில் ரொம்ப வல்லமையாக இருந்தோம், அந்த உன்னதத்தின் தரிசனங்கள் இல்லாததுனால பூமிக்குரியவர்களாகவே ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அப்படி தானே, ரொம்ப அந்நிய பாஷை அபிஷேகம் வசனம் எல்லாமே இருக்குது, ஆனால் அந்த உன்னதத்தின் வெளிப்பாடு வரமாட்டேங்குது, வருகை பற்றின சிந்தனை வரமாட்டேங்குது, தேவ மகிமை அடைவோம் என்கிற அந்த நம்பிக்கையோ அதை பற்றின காரியங்களோ இல்லாமல் போகுது. எல்லாமே எதுக்கு இந்த வல்லமை, ஜபம், அபிஷேகம், இதெல்லாம் எதுக்குன்னா உலகத்தில் சொத்து சம்பாதிக்கவும் அதை பெறவும் இதை பெறவும், எல்லாம் லௌகீக விஷயங்கள். அப்போ என்ன பிரயோஜனம், என்றைக்கு எழும்ப போகிறீர்கள்? கத்தருக்கு ஸ்தோத்திரம். சிங்கப்பூர் சாங்கி ஏர்போர்ட்டில் ஒரு முறை ஒரு போட்டி நடந்தது, ஒரு ஏரோப்ளைனுக்கும் ஒரு ரேஸ் காருக்கும் போட்டி நடந்தது, ரெண்டு ரன்வேயில் ரெண்டையும் விட்டு எது ஜெயிக்கும் என்று சொல்லி. அப்போது ஒரே டைம் ரெண்டும் புறப்பட்டது, கடைசியில் ஜெயித்தது யாருன்னு கேட்டிங்கன்னா ரேஸ் கார். கார் ஹை ஸ்பீடாக இந்த ஃப்ளைட்டையும் முந்திக்கிட்டே என்ன செஞ்சிருச்சு, போய் சேர்ந்துருச்சு. ஃப்ளைட்டால் இந்த காருக்கு அளவு வேகமாக போக முடியலை, ஆனால் இந்த ஃப்ளைட்டு ஓரளவு போனோடனே எங்கே எழும்பிடும், மேலே எழும்பிடும். இந்த கார் எழும்புமா? வாழ்நாள் காலத்தில் ஒருக்கா கூட எழும்பாது. அல்லேலூயா. அப்போ நீ வேகமாக போகலாம், உனக்குள்ளேயும் பவர்ஃபுல் இன்ஜின் எல்லாம் இருக்குது, வேகமாக போகக்கூடிய எல்லா டிவைஸ் உனக்குள்ளே இருக்குது, ஆனால் மேலே எழும்பக்கூடிய ஒரு விஷயம் கொஞ்சம் கூட வந்துட்டே இல்லை. அல்லேலூயா. இதைத்தான் நாம் கவனிக்கணும். நம்ம வெறும் பூமியில் ஓடக்கூடிய வண்டிகள் அல்ல, இது எல்லாமே உன்னதத்திற்காக ஆயத்தமாகிறவைகள். அல்லேலூயா. நாமெல்லாம் தேவனுடைய மகிமைக்கு எத்தனமாக்கப்பட்ட சொல்லுங்க, சும்மா பாத்திரம் சொல்லக்கூடாது, கிருபா பாத்திரம். அல்லேலூயா. நாமெல்லாம் மகிமைக்கு எத்தனமாக்கப்பட்ட கிருபா பாத்திரம். அல்லேலூயா. நம்ம மகிமையில போய் முடிவடையணும். ஆமென். சும்மா உலகத்துக்குள்ள முடிவடைகிறது அல்ல. ஸோ இந்த விஷயத்திலே இந்த லிஃப்ட் நமக்கு ரொம்ப தேவை. இந்த லிஃப்டை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, முதலாவது நமக்கு அந்த வாஞ்சை இருக்க வேண்டும். கொலோசேயர் 3:2 நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய உள்ளத்திலே முதலாவது மேல் நோக்கின ஒரு தரிசனம் வேண்டும். அந்த தரிசனம் இல்லாவிட்டால் நம்ம எழும்பவே மாட்டோம். பூமிக்குரிய தரிசனத்தோடு மட்டும் ஓடாதிருங்கள். அப்படி ஓடுறவங்களுக்கு பேர் உலகத்தார். உலகத்தார்,
ஆனால் நாம் உன்னதத்துக்குரிய தரிசனத்தோடு ஓடணும். நமக்கு பேர் உன்னதத்துக்குரியவர்கள். அல்லேலூயா. உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. எனவே இந்த விஷயத்தில் தேவ மக்கள் உங்களை சரிபடுத்தி கொள்ளுங்கள். ஒரு பக்கம் நல்ல அபிஷேகம் ஜபம் அதை நல்லா டெய்லி எவ்வளோ நல்லா பண்ணுறீங்களோ அவ்வளோ வெற்றியாக முன்ன போவீங்க. அதே வேளையில் அந்த வெற்றியெல்லாம் வெறும் பூமியை சுதந்திரிப்பதற்காக என்று மாறிவிடக்கூடாது. பரலோகத்தை சுதந்திரிக்க வேண்டும். அல்லேலூயா. அதற்காகத்தான் இந்த லிஃப்ட் வேணும். இன்றைக்கு நம்ம ஆசையெல்லாம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து பிதாவானுடைய வலது வாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அந்த இடத்தில் உள்ள மேன்மையை தேடுங்கள், அதையே நாடுங்கள். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அங்கே தான் நம்மளும் போய் உட்கார போகிறோம். ஆமென். வெளிப்படுத்தல் 3:21 மிக தெளிவாய் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறது போல என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். அல்லேலூயா. அப்ப நம்ம உட்கார போற இடம் இயேசு உட்கார்ந்திருக்கிற இடம், அங்கு அவரோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன் சொல்லி இருக்கிறார். அப்போ இப்பவுமே நமக்கு இட் இஸ் ரிசர்வ், அந்த இடம் நமக்கு இப்ப ரிசர்வ் பண்ணப்பட்டு விட்டது. ஆனால் அதை பற்றி அதிகமாக நம்ம யோசிக்கணும். அல்லேலூயா. நீங்கள் எலெக்ஷனில் நின்று ஜெயித்துட்டீங்க, அடுத்த பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டீங்க, அப்போ பதவியேற்பு விழா இல்லை நீங்கள் போய் அந்த பிரைம் மினிஸ்டர் நாற்காலியில் உட்கார போகிறீங்க. ஆனால் ஜெயித்ததுலேருந்து உட்கார்ற வரைக்கும் உங்கள் தரிசனமெல்லாம் இங்கே தான் இருக்கும். உங்கள் தரிசனம் எங்கே இருக்கும் சொல்லுங்க ஐயா. உங்கள் டைனிங் டேபிள்லையா, அடுக்கலையிலையா? உங்க தரிசனம் எல்லாம் எதா தான் இருக்கும். அது முதல்ல சொன்னா என்ன, எனக்கும் ஒரு பிரேக் வராது இல்ல. அல்லேலூயா. பாருங்க, நம்ம தரிசனம் அந்த சேர்ல போய் எப்படி உட்காரணும், அந்த எப்படி செய்யணும், எப்படி வரணும், ஃபுல் தரிசனம் சொப்பனம் சிந்தனை எல்லாமே அங்கதானே. இப்ப அத மாதிரிதான் ஆண்டவர் இருக்க சொல்றாரு, உனக்கு நான் அங்க சீட்டு ரிசர்வ் பண்ணிட்டேன் மகனே மகளே, இனி நீ இந்த கீழே உள்ள நாற்காலிக்கெல்லாம் போய் சண்டை போட்டுட்டு கிடக்காத. இந்த சாப்பாட்டுக்கு, இப்போ அழிந்து போகிற பொருளுக்கு, சொத்துக்கு, எல்கைக்கு, பாதைக்கு, காம்பவுண்டுக்கு, மரக்கிளைக்கெல்லாம் சண்டை போடாத. நீ அதை நினைத்து கொண்டே இரு. ஒரு பலமான அல்லேலூயா சொல்லுவோம். இங்கே தான் நீங்கள் நிறைய பேர் வெற்றி எடுக்க வேண்டியது இருக்கிறது. பவர் கூட இருக்கு, ஆனால் விஷன் இல்லையே. பவர் இருந்தால் போதுமா? விஷன் வேண்டுமே, தரிசனம் வேண்டுமே. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அந்த தரிசனம் எனக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட உட்காரக்கூடிய சீட்டு ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதை என்னை விட்டு யாரும் பிரிக்க முடியாது. நான் அங்கே அதுக்குரிய காரியத்தை தேடுகிறேன். எப்படி அதுக்கு எப்படி ஆயத்தமாகணும், அதுதானே நம்ம இப்போ தேடணும். சும்மா போய் அங்கே உட்கார முடியுமா? குளிக்காமல் ஒழுங்காக துணியை மாற்றாமல் போய் உட்கார முடியுமா? அப்போ அதுக்குரியதை இப்போ செய்வோம். நல்லா சுத்திகரிக்கப்படுவோம், நல்ல ரட்சிப்பின் வஸ்திரம், பரிசுத்த வஸ்திரத்தினால நாம் அலங்கரிக்கப்படுவோம். இதை குறித்து அந்த தேட்டங்கள் அங்கே தேடுனா இங்கே அதுக்கு ஆயத்தமாகு. அல்லேலூயா. அதையே நாடுங்கள். ஓ, இதய வாஞ்சையெல்லாம் அதுவாக இருக்கட்டும். நீங்கள் உன்னதத்தின் பிள்ளைகள். ஒருபொழுதும் உலகத்துக்காக சண்டை போடக்கூடாது. அல்லேலூயா. உலகத்தில் உள்ளது போனால் போகுது, கர்த்தர் எனக்கு வச்சது தானா திரும்பி வரும். ஆமே. இந்த தைரியம் நமக்கு இருக்கணும். உலகத்தில் உள்ள பிடுங்கிட்டு போறான்னா போட்டு, நான் இனி சண்டை போடுறது இல்லை. ஈசாக்க மாதிரி கொண்டு போ. ஆனா நீ ஏசைக்கையும் சித்தனாவையும் கொண்டு போனாய், கர்த்தர் எனக்கு ரகபோத்தையும் பெயர் சபாவையும் தந்தார். அல்லேலூயா. என்னை ஆண்டவர் வெறுமையா விடமாட்டார். இந்த பூமியில எனக்கு சில காரியத்தை அவர் வச்சிருக்கிறார், என் பிள்ளைகளுக்குன்னு வச்சிருக்கிறார். அதாவது கட்டாயம் தருவார். அல்லேலூயா. நான் அதுக்காக போய் சண்டை போடவோ, என் சொப்பனமும் தரிசனமும் எல்லாம் அதையே பார்த்துக்கிட்டு அந்த உன்னதத்தை இழக்க நான் விரும்பல. அல்லேலூயா. ஸோ இந்த லிஃப்ட் உங்களுக்கு எப்பொழுதும் வரட்டும், உன்னத தரிசனம். அல்லேலூயா. அவர் வலது வாரிசத்தில் இருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள். பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். அல்லேலூயா. ஸோ இந்த வாஞ்சை எல்லாருக்கும் உண்டாகணும். உலக பொருளை பார்த்தோன்னா மயங்கிடக்கூடாது. உலகத்துடைய கவர்ச்சியில் நம்ம இடமே கொடுத்துடக்கூடாது. ஆமேன். யோசேப்பு, தானியேல், எஸ்தர் போன்றவர்கள் உலகத்தில் எவ்வளவு பகட்டும் மேட்டிமைகளும் வந்தாலும் ஒன்றிலும் மயங்கவில்லை, கர்த்தரிலே அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். ஆமேன். இன்றைக்கு எல்லாருக்குள்ளும் அந்த ஒரு லிஃப்ட் வந்துச்சுன்னா நீங்கள் வாழ்க்கை எழும்ப ஆரம்பிச்சிடும். ஆமேன்.
இன்னொன்று நான் சொன்னேன், இந்த ஷேப் ரொம்ப முக்கியம். எரஃபாயில் ஷேப், பறப்பதற்குரிய ஒரு உருவம் வேண்டுமே, அதுதான் கிறிஸ்துவின் சாயல். அல்லேலூயா. நாம் எல்லாரும் புதிய மனுஷனுடைய சாயலை தரித்து கொள்ள வேண்டும். பைபிள் சொல்லு, கிறிஸ்துவின் சாயலை நாம் தரிக்கணும். ஏன்னா நம்மகிட்ட இருக்கிறது ஜென்ம குணம், மண்ணின் சாயல். நம்ம அந்த விண்ணின் சாயலை தரிக்கணும். அதாவது நம்மகிட்ட இருக்கிறது ஃப்ளாட்டு, ஃப்ளாட்டான ஒரு இது, அது பறக்காது. அதுக்கு வந்து ஏரோஃபாயில் ஷேப் இல்லை, அது வெறும் தட்டையாக இருக்குது. இதுதான் மண்ணுக்குரிய சுபாவம், அது அப்படியே தான் இருக்கும். ஆமாம், நேசிச்சா நேசிக்கும், பகைச்சா பகைக்கும், அடித்தா அடிக்கும், எல்லாம் செய்யும். இதுதான் அந்த சுபாவம். எனக்கு 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 என்பது தான் அந்த சுபாவம். சுயம் சுயம் சுயம், சுய நலம், சுய பெருமை, இதுதான். அப்போ இப்படி நிறைஞ்சிருக்கிற இந்த மண்ணுக்குரிய இந்த தட்டையான சுபாவம் இப்போ எப்படி வளைக்கப்படணும், இது ஏரோஃபாயில் ஷேப்பாக மாறணும். அதுதான் கிறிஸ்துவினுடைய அன்பு, கிறிஸ்துவனுடைய தாழ்மை, கிறிஸ்துவனுடைய பொறுமை, கிறிஸ்துவனுடைய தன்னலமற்ற வாழ்க்கை. இது போன்ற அவருடைய சுபாவங்களாக நமது உள்ளான மனிதன் என்ன செய்யணும், நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. இப்படி இந்த ஷேப் வர வர ஈஸியாக அங்கே எழும்பிகிட்டே இருக்கும். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு உள்ள இருக்கிற வம்புகள் மாறி, பகை, விரோதம், சண்டை, பழிக்கு பழி, இதெல்லாம் மாறி அன்பு வந்துருச்சுன்னா அப்படி அழகா ஈஸியா எழும்புவீங்க. அல்லேலூயா. கோபம், வைராக்கியம், ஆத்திரம், எரிச்சல், இது மாறி நீடிய பொறுமை வந்துருச்சுன்னா ஈஸியா எழும்புவீங்க. அல்லேலூயா. எனக்கு 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 கொடு புடுங்கு, இதெல்லாம் மாறி, ஓ அடுத்தவளுடைய காரியத்தை நான் பார்க்கணும், கொடுக்கணும், உதவி செய்யணும், இந்த சுயநலமற்ற தன்மை வந்துருச்சுன்னா தானா உயர்ந்து கொண்டே இருப்பீர்கள். அல்லேலூயா. வாழ்க்கையிலே உயர்வீர்கள், உன்னதத்துக்கேற்ற உயர்வும் அடைவீர்கள். அல்லேலூயா. ஸோ இந்த ஒரு உயர்வு கண்டிப்பாக நமக்கு வேண்டும். அல்லேலூயா. நல்ல பரிசுத்தாவியின் வல்லமை ஒரு பக்கம், ஒரு பக்கம் அந்த உன்னதத்தின் தரிசனங்கள், அதோடு கூட இந்த கிறிஸ்துவின் சாயல் தரிக்கிற சுபாவ சீர்திருத்தங்கள். அல்லேலூயா. உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க, உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க, கிருபையின் மகதானம் அது வரும் விளங்க. அல்லேலூயா. காலங்களில் விளங்க நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா, நல்ல கைகளை தட்டி பாடுவோம். ஆமே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராய் இருக்க, உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராய் இருக்க, கிருபையின் மகதானம் அது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க, கிருபையின் மகதானம் அது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. நன்றியால் பாடிடுவோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, இந்த உன்னத தரிசனத்தை தந்து அந்த உயர்ந்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணினீரே. நன்மைகளை நினைத்து நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து. அல்லேலூயா. மூன்றாவது வல்லமை அந்த வெயிட், கீழ் நோக்கி இழுக்கக்கூடிய புவி ஈர்ப்பு விசை ஒரு பக்கம், இதனுடைய சொந்த வெயிட் ஒரு பக்கம், சொந்த பாரம் ஒரு பக்கம், அது இழுத்து தள்ளுகிறது. ஆனால் அங்கேயும் கர்த்தர், அது ஒரு எதிர்மறை வல்லமை தான். இவ்வளவு ஸ்பீடாக முன்ன போகணும், வல்லமையாக போகணும், உயர உயர போகணும்னு சொல்லும்போது இது கீழே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, இழுத்துக்கிட்டே இருக்கிறது. ஆனால் இந்த பாரத்தை
நாமளே எல்லாம் வச்சு ஹேண்டில் பண்ணணும் சுமக்கணும்னு நினைச்சோம்னா இதை ஜெயிக்க முடியாது. இதை ஜெயிக்கிற ஒரே வழி சங்கீதம் 55:22, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அல்லேலூயா. உன் பாரத்தை உன்னால சுமக்க முடியல, ஆனா கர்த்தர் கையில கொடுத்துரு, அவர் உன்னை ஆதரிப்பார், இந்த சுமடை எடுத்து உன் கால் தள்ளாட அவர் விட மாட்டார். அல்லேலூயா. ஓரளவுக்கு தானே லோடு எடுக்க முடியும், அதுக்கு மேல எடுத்தா காலு நிக்காது, கால் தள்ளாடி போயிடுமே, உடஞ்சே விழுந்துருமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நீ அந்த பாரத்தை கர்த்தர் மேல் வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அல்லேலூயா. இந்த ஃப்ளைட்டை பற்றி சொன்னனே, இதுக்கு ரெண்டு பாரங்கள் உண்டு. ஒன்று பே லோட் என்று சொல்லுவார்கள், காசு கட்டி நம்முடைய லக்கேஜ்களையெல்லாம் நம்முடைய பார்சல்களையெல்லாம் கொண்டு போகக்கூடிய ஒரு லோடு. இன்னும் வந்து அதோடைய ஸ்ட்ரக்சரல் லோடு, அந்த விமானத்துடைய அதோடைய பாடி, அதோடைய விங்ஸ், அந்த அதோடைய உடல், அதோடைய சிறகுகள், அதனுடைய இன்ஜின், இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை, அது இல்லாமல் அது போக முடியாது. அதெல்லாம் ஸ்ட்ரக்சரல் லோடு. இந்த ரெண்டு லோடுகள் இருக்கிறது. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கு சுமக்க வேண்டிய சில பாரம் இருக்குது, அதை சுமந்து தான் ஆகணும். அந்த ஃப்ளைட் வந்து சிறகு கலத்தி வச்சுட்டு போவேன்னு சொல்ல முடியாது, இன்ஜினை கலத்தி வச்சுட்டு போகிறேன்னு சொன்னால் முடியாது, அதெல்லாம் சுமந்து தான் ஆகணும். அதே மாதிரி சில விஷயம் நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் தந்திருக்கிறத கலத்தி வைக்க முடியாது, கலத்தி விட முடியாது, நான் அதை விட்டு ஓடி போவேன்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. அதை சுமந்து தான் ஆகணும். சில லோடு நம்ம ஆசைக்காக, நம்ம விருப்பம், நம்ம இது அப்படியெல்லாம் நம்ம வாங்கி வச்சுருப்போம், அதெல்லாம் தூக்கி தூர போடலாம். அல்லேலூயா. அது நம்ம யோசிக்க வேண்டியது, இந்த ஃப்ளைட்டில் இவ்வளோ தான் இதுக்கு வெயிட்டு, அப்போ ஒரு பேசஞ்சருக்கு 25 கிலோ தான் அலௌடுன்னு சொல்லிடுறான். சில இடத்துல ஒரு பேசஞ்சர் 40 கிலோ வரையும் கொண்டு வாங்குறான், அது அவர்களுடைய கால்குலேஷனில் அவங்க அதை வச்சுருக்காங்க. அதை குறைக்கலாம் கூட்டலாம் அல்லது ஒன்றுமே இல்லாமல் ஆக்கலாம். ஆனால் இந்த ஸ்ட்ரக்சரல் லோடை மட்டும் தொட்டுறவே கூடாது, பிறகு அது அதுக்கு அது பெரிய ஆபத்து. அல்லேலூயா. இதே மாதிரி நாம் இன்றைக்கு ஆசைப்பட்டு பல கடன் பாரங்களுக்குள்ளே சிக்குகிறோம், தேவையில்லை, கடன் இல்லாமல் வாழலாமே. அல்லேலூயா. அப்போ ஆசைப்பட்டு போட்டி வச்சு இதெல்லாம் தானே இன்றைக்கி நிறைய விஷயத்தில் சிலர் வேறு வழி இல்லாமல் சிக்குண்டவர்களும் உண்டு, அவர்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. நம்ம தப்பு செய்து மாட்டிக்கிட்டாலும் சரி, தப்பு இல்லாமலே ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டாலும் சரி, நமக்கு உதவி செய்ய இயேசு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவரை தான் நோக்கி பார்க்கணும், அவரை தான் நம்ம கூப்பிடணும். ஆனால் புரிஞ்சுக்கிடணும், சும்மா சும்மா கடன் படுறதே ஒரு பழக்கமாக வச்சுருந்தா அப்போது கர்த்தருக்கு அது சந்தோஷமாக இருக்குமா? அது சரியில்லை, அந்த பழக்கம் சரியில்லை. இப்போ இதையெல்லாம் மாற்றணும். சும்மா நினச்ச உடனே பொருட்களை வாங்கிறது அதையெல்லாம் குறைக்கணும். நமக்கு ஆண்டவர் என்ன தந்திருக்கார், எப்படி செய்வோம்? வீட்டில் தேவையில்லாத பாரத்தை கூட்டி வைக்க வேண்டாம், அதில் போய் தலையை போட்டு, இதில் போய் தலையை போட்டு, எல்லாத்துலேயும் தலையை போட்டு பிறகு தலை நிமிந்து நிற்க முடியல, ஒரே பாரம். அல்லேலூயா. அப்போ இந்த பாரங்கள் எது குறைக்கணும், எது வேண்டாம்னு விடணும், அதை தெய்வ மக்கள் தீர்மானித்து குடும்பமான வரையில் எவ்வளோ சுயாதீனமாக இருக்க முடியுமோ அது நல்லது. அல்லேலூயா. ஆனால் மறுபக்கம் கல்யாணம் ஆயாச்சுன்னா குடும்பம் என்கிற பாரம், அதை தள்ளிட்டு ஓட முடியுமா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்? அதை ஒரு நாள் என்ன செய்ய முடியாது. நீ இணைக்கப்பட்டால் பிறகு நீ பிரியக்கூடாது. அல்லேலூயா. இது கர்த்தருடைய பிரமாணம். எனக்கு பிடிக்கல, எனக்கு அப்படி சரியில்லை, இப்படி சரியில்லை, அதெல்லாம் கர்த்தர் சொல்ல, நீ விவாக பந்தத்தில் இணைக்கப்பட்ட அடங்கி இரு. இரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீ ஒன்றாய் வாழு, அதான் ஆண்டவர் சொல்றார், பிரிந்து போகாத. அப்போ அதை கலத்தி விட முடியாது. அது நமக்கு பிள்ளைகளை தந்தாச்சு, பிள்ளைகளை உதறி தள்ள முடியுமா? அதை சுமக்க வேண்டியது இருக்கிறது. ஒரு வேலைக்கு போயாச்சு, அந்த வேலையில் பல பாரங்கள், நான் ஒரு பாரமும் சுமக்க மாட்டேன், சும்மா சம்பளம் மட்டும் வாங்குவேன்னு சொல்ல முடியுமா? அங்கே உழைக்கணும், அங்கே உள்ள கஷ்ட நஷ்டம் எல்லாம் நம்ம ஏற்கணும். இப்படி நிறைய இருக்கிறது, நிறைய இருக்கு. வீடு இல்லையேன்னு சொல்லுவோம், அப்புறம் ஆண்டவர் வீடை தருவார். வீட்டை கட்டினா அதுக்கு எவ்வளோ பாரம், அப்புறம் கட்டின பிறகு அதை மெயின்டைன் பண்ணுவதுக்கு எவ்வளோ பாரம். அல்லேலூயா. நாம கூட கட்டடத்தை ஈஸியாக கட்டி விட்டோம், இப்போ மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் பெரிய
பாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? அப்போ அதெல்லாம் நம்ம தள்ள முடியாதுல்ல. உனக்கு கட்டடம் வேணும்னா நீ அதெல்லாம் பாரத்தை சுமக்கணும் இல்லை. இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்தாச்சு, நீ ஆண்டவருடைய அந்த நுகத்தடியில் உன் கழுத்தை கொடுத்தாச்சு, இனி நீ சுமந்துதான் ஆகணும். அல்லேலூயா. இப்படி நிறைய விஷயங்கள், இது வந்து தள்ள முடியாத பாரம். ஆனால் அந்த பாரத்துக்கும் ஆண்டவர் சொல்றார், உன் பாரத்தை என்மேல் வைத்துவிட நான் உன்னை ஆதரிப்பேன். இது ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த மனைவியோட வாழவே முடியலப்பா, இந்த கணவனோட காலம் தள்ளவே முடியலப்பா, அப்படி சொல்லி பாரப்படுகிறவர்கள் அந்த பாரத்தை எங்க வைங்கன்னு சொல்றாரு? போலீஸ் ஸ்டேஷன்லையும் மகளிர்லையும் கோர்ட்லையும் அல்ல, எங்க வைக்கணும் சொல்லுங்க? கர்த்தர் மேல் வைக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் மேல் வை. நான் உன்ன ஆதரிப்பேன் சொல்றார். அவளை திருத்தணுமா? நான் திருத்துவேன். உன்னை திருத்தணுமா? நான் என்ன செய்வேன்? திருத்துவேன். அல்லேலூயா. ஒரு நாள் ஒருத்தர் போய் கேட்டாரா, ஐயா டாக்டர் ஐயா, என் மனைவிக்கு வர வர காதையே கேட்க மாட்டேங்க, என்ன சொன்னாலும் அவளுக்கு கேட்க மாட்டேங்க. அவர் ஒரு சொன்னார், நான் ஒரு டெக்னிக் சொல்கிறேன், இதுபடி நீ டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வா. முதல்ல ஒரு 15 அடி தூரத்தில் நின்று ஒரு வார்த்தையை சொல்லு. அடுத்து அவ கேட்கலன்னா ஒரு 10 அடி தூரத்தில் போ, 5 அடி தூரத்தில் போ, கிட்ட போய் சொல்லு, அதை எப்படின்னு ரிசல்ட்டை பார்த்துட்டு வான். இவர் 15 அடி தூரத்தில் நின்று இன்னைக்கு சாப்பாட்டுக்கு என்ன அப்படின்னு கேட்டாராம், ஒரு பதிலும் இல்லை. அடுத்து 10 அடி தூரத்தில் போய் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு என்னன்னு கேட்டாராம், ஒரு பதிலும். 5 அடி தூரத்தில் போய் கேட்டாலும் ஒரு பதிலும் இல்லை. இனி காது கிட்ட போய் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு என்ன? அப்பா அங்கேருந்து ஒரு சத்தம் வந்தது, இன்னைக்கு இட்லியும் சாம்பாரும்னு 4வது தடவையாக சொல்கிறேன். இப்போ யாருக்கு செவிடு? அப்போ டாக்டர் வச்ச டெஸ்ட்டு கரெக்டு. இவர் தன்னைத்தான் அறிந்து கொண்டார். இன்னைக்கு நிறைய விஷயம் அப்படிதான் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள கணவன் மனைவியை குற்றவாளியாக்கி பயங்கரமாக பண்ணுவார். கடைசியில் குற்றம் யார்கிட்ட இருக்கும்? சொல்ல மாட்டிய. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிதான் மனைவி கணவனை சும்மா குற்றப்படுத்துறது, கடைசியில் பார்த்தா விஷயம் இங்க இருக்கு. அதனால நம்ம இதையெல்லாம் ஒரு பெருசா எடுக்கக்கூடாது. ஆமென். அப்படியே ஒரு பாரம் வந்தாலும் உடனே கொண்டு வெளியே அம்மாட்ட சொல்ல, அப்பாட்ட சொல்ல, அங்கே சொல்ல, இங்கே சொல்ல, அப்படி போகாமல் யார் மேலேயும் கொண்டு அந்த பாரத்தை வைக்க வேண்டாம். உங்களை இணைத்த கர்த்தர் மேலே மாத்திரம் வையுங்கள். அல்லேலூயா. இதில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருங்க, கர்த்தர் நிச்சயமாக கிரியை செய்வார். ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். அதே மாதிரி பிள்ளைகள் பெற்றோர் மாறி மாறி பாரங்கள் வரத்தான் செய்கிறது. வேலை ஸ்தலத்தில் பல பாரங்கள் வருது. எல்லாத்துக்கும் கம்ப்ளைண்ட் சொல்லி எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ணி அது ஒரு லைஃபா? அப்புறம் வாழ்க்கையிலே இருக்கிற சமாதானம் எல்லாம் போயிடும். அது வேலை ஸ்தலத்தில் போனாலே ஒரு மாதிரி மனசெல்லாம் டென்ஷனாக இருக்கும். எதுக்கு பேசாமல் எல்லாத்தையும் கர்த்தர் மேலே வைக்க பழகிட்டோம்னா அவர் நம்ம எந்த விதத்தில் ஆதரிக்கணுமோ அந்த விதத்தில் ஆதரிப்பார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பெரிய சுமை தாங்கி, நான் அடிக்கடி சொல்கிறது தான், பழைய காலத்தில் ஒரு 3 கல் இப்படி இருக்கும், லோடு எடுக்கிறவங்க கொண்டு அதில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இழைப்பாரிட்டு திரும்ப தூக்கி வச்சுட்டு போவாங்க. அதே மாதிரி நமக்கு எப்போ குடும்ப பாரம், ஊழிய பாரம், தொழில் பாரம், இந்த மாதிரி சரீரத்தின் பாரம், வியாதி வேதனைகள், நிறைய பாரம் இருக்குது. இந்த பாரம் எல்லாம் எப்போ நம்மளை கஷ்டப்படுத்துதோ உடனே அந்த சுமை தாங்கி மேலே கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. அல்லேலூயா. வச்சுருங்க. அவர் ரெடியாக இருக்கிறார். உன் பாரத்தை நான் சுமக்கிறேன், உன்னை நான் ஆதரிக்கிறேன்னு அவர் ரெடியாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் சுமை தாங்கி மட்டுமல்ல, பெரிய இடி தாங்கியுமாக இருக்கிறார். சில வேளை பாரம் ஒரு பக்கம் இது இடியெல்லாம் வந்து இறங்குது அப்படி சொல்லுவார்கள். இடினா அது ஒரு அதிர்ச்சி, திடீரென வருவது, தாங்க முடியாது. அதுலேயும் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. ஏன்னா சில வேளைகளில் நம்ம வாழ்க்கையில் பார்த்தா ரொம்ப அதிர்ச்சி வைத்தியம் தாரார் ஆண்டவர். நீங்கள் உங்களுக்கும் அனுபவிச்சிருப்பீங்க. நான்லாம் சில வேளை யோசிப்பேன், நம்மளை ஆண்டவர் பயங்கர அதிர்ச்சி வைத்தியத்தில் நடத்தி கொண்டு வந்தாச்சு வாழ்க்கையில், இனி எதையும் தாங்கலாம் அப்படி சொல்லிட்டு நிற்கும்போது அடுத்த அதிர்ச்சி வரும், நம்மளே ஆடிரும். அப்படிப்பட்ட இதாகவும் வருது. வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்தா இடி மின்னல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஆரம்பிக்கும் முன்னாலே இடி அடிக்குது, என்னன்னே சொல்ல தெரியல. ஆனால் இது எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு லைட்னிங் அரஸ்டர் இருக்கிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எந்த அதிர்ச்சியை நீ வை, நான் அதையும் தாண்டி வருவேன். ஹல்லேலூயா. நான் ஒன்று சோர்ந்து போக மாட்டேன், ஓடி போக மாட்டேன், விழுந்து போக மாட்டேன், இயேசு விட்டு பின்மாறி போக மாட்டேன். யோபுவுக்கு பயங்கர பாரம்,
உள்ளதெல்லாம் போச்சு, என்ன பாரம், சரீரமெல்லாம் வியாதி, என்ன பாரம். கடைசியில் ஒரு அதிர்ச்சி வைத்தியம், சொந்த மனைவி சொல்றா, ஐயா தேவனை தூசித்து என்ன பண்ணுங்க, ஜீவனை. இதுதான் அதிர்ச்சி வைத்தியம், இடி. எல்லாம் தாங்கினார். அல்லேலூயா. அது மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலும் பலதும் வரும். சிலது பாரமா வந்து இறங்கிட்டு இருக்கும், சில சடன் அட்டாக்கா வரும். ஏது வந்தாலும் பயப்படாதருங்கள், இயேசு நம்மோடு இருக்கிறார். தற்கொலை முடிவல்ல, தற்கொலை நரகத்தின் ஆரம்பம். தற்கொலை செய்தவன் நேரம் நரகம், மீட்பே இல்லை. அப்புறம் ஆக்கினை தீர்ப்பு, பயங்கரமான வேதனை. அதனால வாலிபர்களோ பெரியவர்களோ வாழ முடியலை, ஃபேஸ் பண்ண முடியலை, இதை தற்கொலை பண்ணுறேன், செய்யவே செஞ்சிடாதீங்க. நிச்சயமாக இதை ஃபேஸ் பண்ண வாழ கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். உன் பேரையை கெடுத்துட்டாங்களா, மோசமாக்கிட்டாங்களா, இனி இந்த சமுதாயத்திலே தலை தர நிமிர்ந்து நிற்க முடியாதா, அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. நீ அந்த பாரத்தையும் கர்த்தர் மேலே வை, கர்த்தர் அதே சமுதாயத்தில் உன்னை தலை நிமிர்ந்து வைக்க நிற்க பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதனால தேவ பிள்ளைகளே, எந்த விஷயம், பரீட்சை தோல்வியா, அந்த தோல்வியா, இந்த தோல்வியா, ஏமாற்றமா, நான் இவ்வளவு நூற்றுக்கு நூறு நம்பி இருந்தேன், மொத்தமாக போயிட்டு, இனி என்ன வாழ்க்கை, இல்லை, இனிதான் உனக்கு புது வாழ்க்கையை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஸோ கர்த்தர் உன் பாரத்தை எல்லாம் சுமப்பேன் சொல்றார். சகோதரனே, சகோதரியே, வாலிபனே, பெரியவர்களே, யாரும் நீங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்க கவலையே பாரத்தை கர்த்தர் மேல வைக்க பழகுங்க. அல்லேலூயா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த பாரம் நம்ம இழுத்து கீழே தள்ள விடவே மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் தந்த குடும்பத்தை சுமந்தவர்களாய், எல்லா காரியங்களையும் சுமந்தவர்களாய் அழைக்கப்படும் பொழுது வெற்றியோடு அங்கே போய் நிற்க உதவி செய்வார். ஆமென். நான்காவதாக, இந்த டிராக் என்று சொல்லுகிற பின்னோக்கி இழுக்கும் சக்தி, பின்னோக்கி இழுக்கும் சக்தி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இது வந்து முன்ன எவ்வளவு வேகமாக போகிறோமோ, காற்று எவ்வளவு வருதோ, அதுக்குரிய ஒரு மோதல் சக்தி தான் நம்மளை பின்னால் என்ன பண்ணுகிறது, இழுக்கிறது. அதிக வேகமாக போகிறவங்களுக்கு அதிக ஃபோர்ஸாக இந்த ட்ராகும் கூடுதலாக இருக்கும். ஆகவே நாம் வேகம் முன்னே போக போக, வேகம் மேலே எழுந்து போக போக, பின்னோக்கி இழுத்து தள்ளுகிற ஒரு சக்தி இருக்கிறது. இது இந்த பிசாசு, இந்த உலகம், இந்த மாம்சம் என்பவைகள் பாவம் என்கிற ஒன்றை கொண்டு வந்து நம்மளை இழுத்து பின்னே தள்ள பார்க்கிறது. அல்லேலூயா. உலகம், மாம்சம், பிசாசு, மூணுமே பயன்படுத்தக்கூடிய அந்த தூண்டில் வைக்கக்கூடிய இறை என்னன்னா பாவம். பாவம், பாவத்தை வச்சு தான். அதனால தான் எபிரேயர் நிருபக்காரர் அழகாக சொன்னார், 12:1 நடு பகுதியில் பார்க்கும்போது, பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். அல்லேலூயா. அப்போ ரெண்டு சொன்னார், பாரம், பாவம். இந்த பாரம் தான் அந்த வெயிட், ஏற்கனவே படித்தோம் பாரம். அடுத்து பின்னோக்கி தள்ளுகிற டிராகு தான் பாவம். இந்த பாவத்தையும் பாரத்தையும் நீ நல்லவனை ஹேண்டில் பண்ணி அதை தள்ளிவிட்டு நீ முன்ன எழும்புனா தான் கழுகுகளை போல நீ எழும்பி பறந்து எழும்ப முடியும். அல்லேலூயா. இந்த ரெண்டு சக்தி தான் பின்னால இழுக்கிறது. பாரம் கீழ் நோக்கி இழுக்கிறது, பாவம் பின்னோக்கி இழுக்கிறது. பாவத்தை ஜெயிக்கணும், பாவத்தின் போராட்டங்களை நாம் ஜெயிக்கணும்.
பாவத்துக்கு இடம் கொடுத்தா பின்மாற்றம் வருகிறது. அதான் இந்த டிராக், பின்னால் இழுத்து தள்ளுது. பின்மாற்றம், மங்களான அனுபவங்கள், முன்னிருந்த அனுபவங்களை விட்டு குறைந்து 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 வரக்கூடிய அந்த விஷயங்கள், இதெல்லாம் எதனால வருதுன்னா, எங்கேயோ உங்கள் வாழ்க்கையில் உலகம் கொஞ்சம் கிரியை செய்து கொண்டிருக்கு, பிசாசு கொஞ்சம் தந்திர கிரியை செஞ்சுட்டே இருக்கிறான், அல்லது இந்த சொந்த மாம்ச ஆலோசனை பலமாக எழும்பிக் கொண்டே இருக்குது. ஸோ இதை நம்ம ஜெயிக்கணும். அல்லேலூயா. நம்ம சும்மா அந்த மாம்சத்துக்கும் உலகத்துக்கும் பிசாசுக்கும் உரியதை நம்ம அனுபவிச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அதுவே தான் பலப்படும், பலப்பட்டு நம்மளை மொத்தமாக பின்னால் இழுத்து தள்ளிடும். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கை அது ஒரு பெரிய தப்பு. சும்மா டிவிக்கு முன்னால் உட்காந்து கண்ட காட்சிகளை பார்க்கறது, மொபைலில் வச்சு ஸ்மார்ட் ஃபோனை வச்சு கண்ட கண்ட காட்சிகளை பார்க்கறது, கண்ட கண்டதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை உரம் ஏற்றிக்கிட்டே இருக்கிறீங்க, உங்கள் மாம்சத்தை அந்த உங்களோடு போராடுற பிசாசுக்கு வாசலை திறந்து கொடுத்துட்டே இருக்கிறீங்க, உலகத்தினுடைய கவர்ச்சிகளுக்கு நல்லா நீங்கள் இடம் கொடுத்துட்டே இருக்கீங்க. பிறகு எப்படி நீங்கள் பரிசுத்த வாழ்க்கையில் நிற்க முடியும்? இதெல்லாம் வச்சு இதுக்கெல்லாம் வாசலை திறந்து கொடுத்து இதையெல்லாம் உள்ளாக்கி தேவையில்லாத உள்ளாக்கினா அவன் மொத்தமாக இழுத்து பின்னால் தள்ளுறான். விழுந்து போகாதிருங்கள். அல்லேலூயா. ஓட்டத்தை இழந்து போகாதிருங்கள். கர்த்தர் வருகிற நாட்கள் சமீபமாக இருக்கிறது. வாசல் அருகே வந்து விட்டா இப்போ போய் அந்த பின்னோக்கின இழுப்புகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ள அதுக்கெல்லாம் வாசலை திறந்து வைக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கைக்குள்ள அது போகிறதுக்கு நீங்களே. அப்போது அதை நீ சாப்பிட்டுக்கிட்டு அதை நீ உட்கொண்டு கொண்டு அவனை துரத்து துரத்துன்னு சொன்னால் அவன் போவானா? போகமாட்டான். அதனால் தேவ மக்களே, இன்றைக்கு அதில் ஒரு ஸ்ட்ரிக்டான நடவடிக்கை எடுங்கள். அல்லேலூயா. எது என்ன தெய்வீகத்துக்கு மாறான காரியத்தில் பலப்படுத்தி கொண்டிருக்கிறது, எது தெய்வீகத்துக்கு மாறான காரியத்துக்கு வாசலை திறந்து கொடுத்து கொண்டே இருக்கிறது, அதை விட்டுட்டு நல்ல காரியங்களை செய்யும்படி தீர்மானியுங்கள். அல்லேலூயா. சிலரெல்லாம் ரொம்ப அடிக்ஷன், அடிமைத்தனம், கட்டு, அது பார்க்காம இருக்க முடியாது. அது இருக்க முடியாது. இந்த குடிக்கிறவங்களுக்கு குடிக்கிற நேரத்தில் குடிக்காமல் இருந்தால் அப்படியெல்லாம் தளர்வு வர மாதிரி, சிலருக்கு காட்சி பார்க்க வேண்டிய நேரம் பார்க்காம இருந்தால் ரொம்ப தளர்வு வருது. இதை ஜெயித்தே ஆகணும். அல்லேலூயா. இந்த காட்சியை ஜெயிக்க முடியலன்னா நீங்கள் எப்படி பரலோக காட்சியை பார்க்க போறீங்க? அல்லேலூயா. பரலோக காட்சி காண வேண்டிய கண்கள் அசுத்தமான காட்சிகளை, அருவறுப்பானவைகளை, அவசியம் இல்லாதவைகளை கண்டு 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 உலகத்துக்கும் மாம்சத்துக்கும் சாசுக்கும் வழியை திறந்து போட்டு பாவத்துக்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிறாய். இந்த நிலைமை வரக்கூடாது. இதிலிருந்து விடுதலை பெறணும். அல்லேலூயா. பாவத்தை ஜெயிக்கணும். ஆமென். கிருபைக்குள் மறைந்திருக்கணும். அல்லேலூயா. எனவே தேவ மக்களே, இந்த பாவத்துக்கு எந்த விஷயத்திலும் இடம் கொடுக்காதீங்க. அது பின்னோக்கி என்ன செய்யும், இழுக்கும். அதுக்கு காரணங்கள் உங்களுக்கு தெரியுது. இந்த காட்சி அடிக்கடி பார்க்கறதுனால பாவ சிந்தை வருது, இந்த காரியம் அந்த காரியம் தெரிஞ்சு வச்சுட்டு திரும்பியும் அதை விட மாட்டேன்னு சொன்னா அது ஒன்ன விடாது, ஒன்ன கொண்டு அதை இழுத்து நரகத்துல போட்டு போடும். ஆகவே இன்றைக்கு தேவ மக்கள் இதுல எச்சரிக்கையா இருங்க. சின்னவர்கள் பெரியவர்கள், பிள்ளைகள் கையில எல்லாம் அதை கொடுக்காதீங்க. எதுக்கு இப்ப பிள்ளைகள் கையில மொபைல் போன்? 12ஆம் கிளாஸ் பாஸ் ஆகட்டும், அதுக்கு பிறகு யோசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சும்மா போட்டு வாழ்க்கை நரகமாகி கொண்டிருக்கிறது. இதற்காகவா பெற்று வளர்க்கிறோம்? இதற்காகவா சபை நடத்தி கொண்டிருக்கிறோம்? கர்த்தர் தன்னுடைய ரத்தத்தை இதுக்காகவா சிந்தி உன்னையும் உன் பெற்றோரையும் மீட்டு இந்த ஆண்டவர் ரத்தத்துக்குள்ளே மறைத்து வைத்திருக்கிறார்? நீ அந்த இரத்த கோட்டைக்குள்ள நிற்கிறது இல்லை, வெளியே வெளியே ஓடிக்கொண்டிருக்கிறாய். ஆமென். ஆகவே பெரியவர்களுக்கும் இது ரொம்ப, சிலருக்கெல்லாம் ரொம்ப கெடுதி, ரொம்ப கெடுதி. கத்தோடைய பந்தியில் இருக்கிறது இல்லை. காரணம் என்ன? கை சுத்தமா இல்லை, கையில் இருக்கிற ஸ்மார்ட் போன் சுத்தமா இல்லை, இருக்க முடியலை, எழும்பி ஓடுறீங்க. இல்லை வேற ஒரு பகை, சண்டை, பிரச்சனை, ஏதோ ஒன்று, திருந்தாத ஒரு காரியம் செய்யாதிருங்கள். இயேசு வாசல் அருகே நின்று கொண்டிருக்கிறார். ஒரு இமைப்பொழுதிலே வெளிப்படுவார் திடீரென்று. அல்லேலூயா. அப்புறம் எங்க ஓட முடியும்? மலைகளை குன்றுகளை எங்கள் மேல் விழுந்து மறைத்துக் கொள்ளுங்கள், நான் ஓட முடியும். ஸ்தோத்திரம். ஆகவே கத்தோடைய பிள்ளைகளே, இந்த டிராகு அதை அப்படியே கீழே இழுத்து கொண்டு போயிடும். அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு ஜெயமாய் ஓடணும். திரும்பவும் சொல்கிறேன், துணிகரமாக அப்ரப்டா அப்படியே சில தீர்மானம் எடுத்து சிலதை தள்ளுனீங்கன்னா நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. அதை வச்சு பார்த்து பார்த்து தள்ளணுமா தள்ளண்டமா அப்படியா இப்படியான்னு சொன்னால் உன் வாழ்க்கையும் அப்படியும் இப்படியுமா போயிடும். அதனால தேவ மக்களை நான் திரும்ப உறுதியாக சொல்கிறேன், இது என்ன
பக்தி விருத்திக்கு மாறாக நடத்துதுன்னு சொன்னா அதுக்கு மாற்று வழி என்ன? உடனே செய்யுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் இந்த வெயிட் அண்ட் டிராக், இந்த பாரமும் பாவமும் ரெண்டையும் தள்ளிவிட்டு அந்த பரிசுத்தாவியின் வல்லமையோடு, அபிஷேகத்தின் வல்லமையோடு, காத்திருப்பதின் வல்லமையோடு கூட அந்த உயர் நோக்கின, உன்னதத்தை நோக்கின தரிசனத்தோடு, வாஞ்சையோடு, தேடுதலோடு, கிறிஸ்துவின் சுபாவம் தரிக்கிற அனுபவத்தோடு கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயரை எழும்புவோமாக. அல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். ப்ரைஸ் தி லார்ட். பின்னானவை மறந்து முன் நோக்கியே ஓடு, கண்மலை கிறிஸ்துவின் மேல் கண்பதித்தோடு. பின்னானவை மறந்தே முன் நோக்கியே ஓடு, கண்மலை கிறிஸ்துவின் மேல் கண்பதித்தோடு. பாரம் பாவம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். பாரம் பாவம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். இச்சை அடக்கி ஓடிடுவாய் இங்கு யாவிலோ, உச்சிதமான அழியா கிரீடம் உனக்குண்டு. இச்சை அடக்கி ஓடிடுவாய் இங்கு யாவிலோ, உச்சிதமான அழியா கிரீடம் உனக்குண்டு. பாரம் பாவோ தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். பாரம் பாவோ தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். அசைந்து மாறும் இந்த லோக பந்தம் களைந்து, அசைவில்லாத நாட்டை நோக்கி ஆவலாய் ஓடு. அசைந்து மாறும் இந்த லோக பந்தம் களைந்து, அசைவில்லாத நாட்டை நோக்கி ஆவலாய் ஓடு. பாரம் பாவோ அசைந்து மாறும் உலகத்தில், இந்த உறவுகளில் நீ பற்றி கொண்டிராதபடி அசையாத ராஜ்யத்துக்கு நேராய், அதை நோக்கி பார்த்து நேராய் ஓடு. ஆமே. ஓட்டம் முடியும் நாள் சமீபம், உள்ளம் பூரிப்பாய், பாட்டு பாடி ஆனந்திப்பாய் பரனின் வீட்டிலே. ஓட்டம் முடியும் நாள் சமீபம், உள்ளம் பூரிப்பாய், இயேசு வாசல் அருகே வந்து விட்டார். தள்ளி இலக்கை நோக்கி நல்ல பரிசுத்தாவியானவருக்கு இடம் கொடுத்து, அவர் கிரியை செய்ய இடம் கொடுத்து, அவர் நிரப்ப இடம் கொடுத்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆவியானவர் ஒரு தெளிவான ஒரு கிரியை இன்று பகல் வேளை நமது வாழ்க்கையில் செய்து இந்த இடத்தை விட்டு நம்மை அனுப்புவாராக. ஆமே. காத்தால் நீதியின் கிரீடம், நல்ல போராட்டம் போராடி ஓட்டம் முடித்து. வல்ல விசுவாசம் காத்தால் நீதியின் கிரீடம், பாரம் பாவம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். பாரம் பாவம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். பாரம் பாவம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். பாரம் பாவம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். பாரம் பாவம் திவாலி பாஷா வாலா ரிபதார பாவத்தின் கட்டுகள் உடைக்கப்படுகிற நேரம், அக்கிரமத்தின் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிற நேரம், இச்சையின் ஆவி புறப்பட்டு ஓடுகிற நேரம், உலகபர பலபா ஷலபா உள்ளத்தை தர ஆவியானுடைய கிரியைக்கு இடம் கொடு. ஆவியானுடைய அக்னி, ஆவியானுடைய அக்னி உனக்குள் மறுபடியும் பற்றி எரியும்படியாய், இந்த அசுத்த ஆவிகளை துரத்தி போடும்படியாய், மகனே மகளே இதயத்தை தர ஆவியில் நிரம்பு, கர்த்தரை
வாய் திறந்து துதி. எல்லா பாவம் கட்டுகள், பாவ கட்டுகள், பாவ சுமைகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக, அகன்று போவதாக. ஆமென். உலக கண்களின் காட்சி, கண்களின் காட்சி, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை இயேசுவின் நாமத்தில் விலகி போ. வருவதாக இப்பொழுதே தொடுவதாக, அந்த பாவ கட்டுகளை உடைத்து போடுவதாக. இனி அந்த பாவம் போராடக்கூடாது, இனி அந்த பாவம் ஒருபோதும் மேற்கொள்ளக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் ஜெயம், 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 ஜெயம். ஹல்லேலூயா. பாவத்தின் மேல் ஜெயம். ஆமென். சிந்தனையின் பாவத்தின் மேல் ஜெயம். உணர்ச்சியின் பாவத்தின் மேல் ஜெயம். ஆமென். உள்ளத்தில் இருக்கிற பாவ சிந்தைகள் மேல் ஜெயம். ஓலபார பூலபார போஷபார தூரா ஹலபௌரியால பூகபாதாரா. எல்லா பாரங்கள், பாரங்கள், கவலைகள், துக்கங்கள், ஆமென், தோல்வி, மனப்பான்மைகள், பாரங்கள் எல்லாம் அகன்று போகட்டும். எல்லாவற்றையும் கர்த்தர் மேல் வைத்து விடுகிறோம். நாங்களும் உம்மை துதித்துக் கொண்டிருப்போம், உம்மை ஸ்தோத்தரித்துக் கொண்டிருப்போம், உம்மை மகிமைப்படுத்திக் கொண்டிருப்போம், ஜெயம் பெற்றுக்கொண்டே இருப்போம். பாரத்தில் அமிழ்ந்து போக மாட்டோம், பாரத்தினால் கீழே இழுத்து விடப்பட இடம் கொடுக்க மாட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல பரிசுத்தாவின் அபிஷேகத்தால், காத்திருந்து ஜெபிப்பதினால், வேதம் படிப்பதனால், தேவ சமூகத்தில் உபவாசிப்பதால், விழித்திருப்பதால் இன்னும் பலத்தின் மேல் பலன் அடைவோம், பலத்தின் மேல் பலன் அடைவோம். இன்னும் வல்லமையாய் முன் செல்வோம், வல்லமையான சாட்சிகளாய், பலமுள்ள சாட்சிகளாய் இன்னும் பலமாய் முன் செல்வோம். எப்பொழுதும் கிறிஸ்து வீற்றிருக்கிற அந்த வலது வாரிசத்தின் மேன்மைகளை நாங்கள் நினைத்து பார்ப்போம், அதற்கானவைகளை தேடுவோம், அதையே நாடுவோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சாயல் தரிப்போம், கிறிஸ்துவின் சாயல் தரிப்போம். ஆமேன். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. கழுகுகளை போல செட்டைகள் அடித்து எழும்ப உதவி செய்யும் பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, கழுகை எப்படி பறக்க வைக்கிறீர், ஒரு விமானம் எப்படி எழுந்து மேலே செல்லுகிறது, அதைவிட மகிமையாக நாங்களெல்லாம் உன்னதத்துக்கென்று அழைக்கப்பட்டவர்கள் அந்த மேன்மையோடு எழும்பி வரத்தக்கதாய், தள்ள வேண்டிய அந்த பாரத்தையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு, பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆவியின் வல்லமையும் தெய்வீக சுபாவத்தையும் உன்னத தரிசனத்தையும் பெற்றுக்கொண்டு மேன்மையாய் வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. யாருடைய வாழ்வில் இதற்கு என்ன விதமான தடை இருக்கிறதோ அதை இப்பொழுது நீங்க எங்களுக்குள் ஊழியம் செய்து அந்த தடையை உடைத்துட்டீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்று முதல் நாங்கள் எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், துதி, கனம், மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும், சிநேகமும், வழி நடத்துதலும், பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எழும்பி பிரகாசிப்பார். ஆமென்.